சாந்தி இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவ தந்தை கூறுகிறார் ரிவைஸ் டேட் ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு புத்தாண்டில் புதுமைக்கான வாழ்த்துக்களை தந்தை கூறுகிறார் இன்று நாலாபுரமும் உள்ள அனைத்து சினேகி சகயோகி மற்றும் சக்திசாலி குழந்தைகளின் இனிமையிலும் இனிமையான மனதின் உயர்ந்த சங்கல்பங்கள் அன்பின் உறுதிமொழிகள் மாற்றத்திற்கான உறுதிமொழிகள் பாபாவுக்குச் சமமாக ஆவதற்கான ஊக்கம் உற்சாகத்தின் திட சங்கல்பம் அதாவது அநேக ஆன்மீக இசைகள் நிறைந்த மனதின் பாடல்கள் அமிர்த வேலையில் இருந்தே மனதின் நண்பரிடம் வந்து சேர்ந்தன என்று நமது சிவ தந்தை கூறுகின்றார் மனதின் நண்பர் அனைவரின் இனிய பாடல்களை கேட்டு உயர்ந்த சங்கல்பத்துடன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார் மனதின் நண்பர் தம்முடைய ஆன்மீக நண்பர்களுக்கு இறை நண்பர்களுக்கு அனைவரது பாடல்களுக்கும் பதிலை கொடுத்து கொண்டிருந்தார் சதா ஒவ்வொரு சங்கல்பத்திலும் ஒவ்வொரு சொல்லிலும் புனிதமாக மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருப்பதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டிருந்தார் சதா சகயோகத்தின் கை மனதின் நண்பரின் காரியத்தில் சகயோகத்தின் சங்கல்பத்துடன் கையோடு கையிணைந்து இருக்கட்டும் நாலாபுரமும் உள்ள குழந்தைகளின் சங்கல்பம் கடிதம் காடு வாழ்த்து அட்டைகளை மற்றும் அதோடு கூடவே நினைவின் அடையாளமாக அன்பின் பரிசுகள் அனைத்தும் பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்தன பாப்தாதா சதா ஒவ்வொரு குழந்தைகளின் புத்தி என்ற நெற்றியின் மீது வரண வரதானங்களின் சதா வெற்றிக்கான ஆசீர்வாதங்களின் கைகளை புத்தாண்டின் வாழ்த்துக்களாக குழந்தைகள் அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார் புத்தாண்டில் சதா ஒவ்வொரு உறுதிமொழியையும் பிரதிச்ச ரூபத்தில் கொண்டு வருவதற்கான அதாவது ஒவ்வொரு அடியிலும் தந்தையை பின்பற்றுவதற்கான விசேஷ சுமிதி சுரூப திலகத்தை சத்குரு கீழ்ப்படிதலான குழந்தைகள் அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய நாள் சிறியவர் பெரியவர் அனைவரின் வாயிலாக வாழ்த்துக்களின் சொற்கள் அடிக்கடி இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அதேபோல் சதா புதிய இசையும் உள்ளது புதிய வினாடியாக இருக்கின்றது புதிய சங்கல்பமாகவும் உள்ளது ஆகவே ஒவ்வொரு வினாடியும் வாழ்த்துக்கள் சதா புதுமைக்கான வாழ்த்துக்கள் கொடுக்கப்படுகின்றன ஏதேனும் புதிய பொருளாகட்டும் புதிய புதிய காரியமாகட்டும் வாழ்த்துக்களை அவசியம் தந்தை கொடுக்கின்றார் புதுமைக்கான வாழ்த்து எப்போதும் கொடுக்கப்படுகின்றது ஆக உங்கள் அனைவருக்காக எப்போதுமே புதியது இது சங்கம யுகத்தின் விசேஷமாகும் யுகத்தின் ஒவ்வொரு சேவையும் பறக்கும் கலையில் செல்வதற்கானதாகும் இந்த காரணத்தால் சதா உங்களது புத்தி புதியதிலும் புதியதாக இருக்கட்டும் ஒரு வினாடிக்கு முன் என்ன மனநிலை இருந்தது வேகம் இருந்தது அது அடுத்த வினாடி அதை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கட்டும் அதாவது பறக்கும் கலையின் பக்கமாக இருக்கட்டும் எனவே ஒவ்வொரு வினாடியின் மனநிலையின் வேகம் உயர்ந்தது அதாவது புதியது என்று இருக்கட்டும் ஆக உங்கள் அனைவருக்காகவும் ஒவ்வொரு வினாடியின் சங்கல்பத்தின் புதுமைக்கான வாழ்த்துக்களை தந்தை கூறுகிறார் இது சங்கமயுகம் என்பதே வாழ்த்துக்களின் யுகமாகும் சதா வாய் இனிப்பாகவும் வாழ்க்கையும் இனிப்பாகவும் உறவுகள் இனிப்பாகவும் அனுபவம் செய்வதற்கான யுகமானது இந்த சங்கம யுகம் பாப்தாதா இந்த புத்தாண்டிற்காக வெறுமனே வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லவில்லை ஆனால் யுகத்தின் ஒவ்வொரு வினாடிக்கான ஒவ்வொரு சங்கல்பத்திற்கான உயர்ந்த வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார் மனிதர்களோ இன்று மட்டுமே வாழ்த்து சொல்கின்றார்கள் நாளை அது முடிந்தது பாப்தாதா சதா காலத்திற்கும் வாழ்த்துக்களை தந்து கொண்டே இருக்கின்றார் பாராட்டுக்களையும் தந்து கொண்டே இருக்கின்றார் புது யுகத்தின் அருகில் வருவதற்கான வாழ்த்துக்களை தந்து கொண்டிருக்கின்றார் சங்கல்பங்களின் மிக மிக நல்ல பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் கேட்டு கேட்டு பாப்தாதா பாடல்களின் இசை மற்றும் ரகசியத்தில் மூழ்கிவிடுகிறார் இன்று வரதானத்தில் பாடல் மாலையின் புரோகிராம் அதிகாலையில் இருந்தே கேட்டுக்கொண்டிருந்தோம் அமிர்த வேலையும் கூட உள்நாடு மற்றும் வெளிநாடுகளின் கணக்கின்படி அவருடையது ஒவ்வொரு குழந்தையும் தான் பாபாவிடம் அமிர்த வேலையில் பேசிக்கொண்டிருக்கின்றோம் என புரிந்து கொண்டிருக்கின்றனர் பாப்தாதாவோ நிரந்தரமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவரும் பாடலை பாடும் விதமும் மிகவும் அன்பானதாக இருக்கின்றது உங்களது இசையும் அவருடையதாகும் ஆனால் பாப்தாதாவுக்கு அனைவரின் பாடல்களும் பிரியமாக உள்ளது வாழ்த்துக்களோ சொல்லிவிடுகின்றார் வாயினால் கொடுத்தாலும் சரி மனதால் கொடுத்தாலும் சரி வழக்கத்தின் பிரமாணம் கொடுத்தாலும் சரி அல்லது அன்பின் பொறுப்பை நிறைவேற்றுவதற்கான உயர்ந்த எண்ணத்துடன் கொடுத்தாலும் சரி இவ்வாறு இனி மேற்கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள் எப்படி சேவையின் ஐம்பது ஆண்டுகள் முடிவடைகின்றன அந்த மாதிரி சர்வசிரேஷ்ட சங்கல்பம் அல்லது உறுதிமொழியை நிறைவேற்றுவீர்களா அல்லது சங்கல்பத்தோடு நின்று போகுமா உறுதிமொழியில் ஒவ்வொரு வருடமும் மிக நன்றாகவே செய்கின்றீர்கள் எப்படி இன்றைய உலகில் நாளுக்கு நாள் எவ்வளவு நல்ல நல்ல காடுகளை தயார் செய்து கொண்டிருக்கின்றனர் ஆக சங்கல்பமும் ஒவ்வொரு வருடத்திலும் உயர்ந்ததாக செய்கிறீர்கள் ஆனால் சங்கல்பம் மற்றும் சொரூபம் இரண்டுமே சமமாக இருக்க வேண்டும் இதுதான் உயர்ந்த தன்மையாகும் இந்த உயர்ந்த நிலையில் வருவதற்கு யார் முன் வருகிறார்களோ அவர்கள்தான் அர்ஜுன் அர்ஜுனன் போல் யார் ஆவார்களோ நாம் தான் ஆவோம் என்று அனைவரும் நினைக்கின்றனர் மற்றவர் அர்ஜுனன் ஆகிறாரா அல்லது பீமன் ஆகிறாரா என்று அதை நீங்கள் பார்க்க கூடாது ஒவ்வொருவரும் நம்பர் ஒன்னாக அதாவது அர்ஜுனனாக ஆக வேண்டும் ஏ அர்ஜுன் என்பதுதான் பாடப்பட்டுள்ளது அர்ஜுனனின் விசேஷம் சதா பிந்து புள்ளியில் சுருமிதி சுரூபமாக ஆகி வெற்றியாளர் ஆக வேண்டும் அந்த மாதிரி நஷ்டமோகா ஸ்ருதிர் சுரூபம் ஆகிறவர்தான் அர்ஜுனன் ஆவார் சதா கீதா ஞானத்தை கேட்பவர் மற்றும் மனநம் செய்பவர் அர்ஜுனன் ஆவார் அந்த மாதிரி விசேஷி அனைவரும் உயிருடன் இருந்தாலும் இறந்தவராக உள்ளனர் அதுபோல் எல்லையற்ற வைராக்கிய விருத்தி உள்ள அர்ஜுனனாக யார் ஆவார்கள் வேண்டுமா அல்லது வெறுமனே சொல்ல வேண்டுமா புது வருடம் என சொல்கிறீர்கள் சதா ஒவ்வொரு வினாடியிலும் புதுமை மனதில் சொல்லி கர்ம சம்பந்தத்தில் புதுமைகளை கொண்டு வர வேண்டும் இந்த புது வருடத்தின் வாழ்க்கை சதா கூடவே வைத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு சமயமும் ஸ்திதியின் சதவிகிதம் முன்னால் சென்று கொண்டே இருக்க வேண்டும் எப்படி ஏதேனும் இலக்கை சென்று சேர்வதற்காக எத்தனை அடி எடுத்து வைத்து சொல்கிறார்களோ ஒவ்வொரு அடியிலும் சமீபத்தை நோக்கி முன்னால் சென்று கொண்டே இருக்கிறார்கள் முதலில் இருந்த இடத்தை அங்கேயே நின்று விடுவதில்லை அதே போலத்தான் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு அடியிலும் சமீப நிலை மற்றும் சம்பூர்ண நிலையின் சமீபம் வருவதற்கான கிட்ட வருவதற்கான லட்சணம் தனக்குள் அனுபவமாக வேண்டும் மற்றும் இந்த அனுபவங்களை மற்றவர்களுக்கும் அனுபவம் ஆக்க வேண்டும் சதவிகிதத்தை முன்னேற்றுவது என சொல்லப்படுவது இதுதான் ஆகும் சதவீதத்தின் புதுமை வேகத்தின் புதுமை என்று சொல்லப்படுவது இதுதான் ஆக ஒவ்வொரு சமயமும் புதுமைகளை கொண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும் புதியதாக என்ன செய்வது என்று அனைவரும் கேட்கின்றார்கள் முதலில் தன்மீது புதுமையை கொண்டு வாருங்கள் அப்போது சேவையிலும் புதுமை தானாகவே வந்துவிடும் இன்றைய மனிதர்கள் நிகழ்ச்சியின் புதுமையை விரும்பவில்லை ஆனால் பிரபாவத்தின் புதுமைகளை அனைவரும் விரும்புகின்றார்கள் ஆக தன்னுடைய புதுமையின் மூலமாக பிரபாவத்தின் புதுமை வந்து வரும் இந்த வருடம் பிரபாவம் உள்ளவராக ஆவதற்கான விசேஷத்தை அனைவரும் காட்டுங்கள் பிராமண ஆத்மாக்கள் தங்களுக்குள் தொடர்பில் வரும்போது சதா ஒவ்வொருவர்க்காகவும் மனதின் பாவனை சிநேகம் சகயோகம் மற்றும் நன்மையின் பிரபாவம் உள்ளதாக இருக்கட்டும் ஒவ்வொரு சொல்லும் யாருக்காவது தைரியம் ஊக்கம் உற்சாகம் கொடுப்பதற்கான பிரபாவமாக உள்ளதாக இருக்கட்டும் வீணானதாக இருக்கக்கூடாது சாதாரண உரையாடலில் அரை மணி நேரம் கூட கழிந்து விடுகிறீர்கள் பிறகு யோசிக்கின்றீர்கள் இதன் முடிவு என்னவாக வெளிப்பட்டது ஆக அந்த மாதிரி கெட்டதும் இல்லாமல் நல்லதும் இல்லாமல் சாதாரண பேச்சு நடவடிக்கைக்குள்ள கூட பிரபாவமுள்ள பேச்சு என சொல்ல மாட்டார்கள் அதேபோல் ஒவ்வொரு கர்மமும் பலன் கொடுப்பதாக இருக்க வேண்டும் தனக்காக என்றாலும் சரி அல்லது மற்றவர்களுக்காக என்றாலும் சரி ஆக தங்களுக்குள்ளேயும் கூட ஒவ்வொரு ரூபத்திலும் ஆன்மீக பிரபாவம் உள்ளவராக அனைவரும் ஆகுங்கள் சேவையில் கூட ஆன்மீக பிரபாவம் உள்ளதாக ஆகுங்கள் நன்கு முயற்சியை செய்கிறீர்கள் மனதார செய்கிறீர்கள் இதையுமே அனைவருமே சொல்கிறார்கள் ஆனால் இவர்கள் ராஜயோக பரிஸ்தாக்கள் ஆன்மீகம் என்றால் இங்கேதான் உள்ளது பரமாத்ம காரியம் இங்கேதான் நடைபெறுகிறது என்று அந்த மாதிரி பாபாவை பிரதிச்சம் செய்வதற்கான பிரபாவம் அனைவருக்கும் இருக்க வேண்டும் வாழ்க்கை மிகவும் நன்றாக உள்ளது காரியமும் நன்றாக உள்ளது என்று இதையும் சொல்கிறார்கள் ஆனால் பரமாத்மா காரியம் பரமாத்மாவுடைய குழந்தைகள் இதுவோ நிறைவான வாழ்க்கையாகும் முழுமையான வாழ்க்கை இதுவாகும் இந்த பிரபாவம் அனைவருக்கும் இருக்க வேண்டும் சேவையில் இன்னும் பிரபாவம் உள்ளவராக அனைவரும் இருக்க வேண்டும் இப்போது இந்த அலையை அனைத்து இடத்திலும் பரப்புங்கள் நாமும் நல்லவராக ஆக வேண்டும் என்று அவர்கள் சொல்ல வேண்டும் நீங்கள் மிக மிக நல்லவர்கள் இது பக்த மாலையாக உருவாகி கொண்டிருக்கின்றது ஆனால் இப்போது வெற்றிமணி மாலை அதாவது சொர்க்கத்தின் அதிகாரி ஆவதற்கான மாலையை முதலிலே தயார் செய்யுங்கள் முதல் ஜென்மத்திலேயே ஒன்பது லட்சம் மக்கள் வேண்டும் பக்த மாலை மிகவும் நீண்ட மிக நீண்டதாகும் ராஜ்யத்தின் அதிகாரி ராஜ்யம் செய்கிறவங்க இல்லை ராஜ்யத்தில் வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் இதுவும் கூட இப்போது வேண்டும் ஆக இப்போது அந்த மாதிரி அலையை பரவச் செய்யுங்கள் நல்லது என சொல்பவர்கள் நல்லவராக ஆவதில் தொடர்பில் உள்ளவர்கள் குறைந்தது பிரஜையின் சம்பந்தத்திலோ வரட்டும் பிறகு உங்களுடைய தொடர்பில் வருகிறார்கள் என்றால் அவர்களை சொர்க்கத்தின் அதிகாரியாகவோ ஆகு ஆக்குவீர்கள் அல்லையா அந்த மாதிரி சேவையில் பிரபாவம் உள்ளவராக ஆகுங்கள் இந்த வருடத்தை ஆவது மற்றும் பிரபாவத்தின் மூலம் பாபாவை பிரதிச்சம் செய்வதற்கான விசேஷ தன்மையின் மூலம் விசேஷ ரூபத்தில் கொண்டாடுங்கள் தான் பிரபாவத்தில் வந்துவிடக்கூடாது ஆனால் பாபா மீது பிரபாவத்தை ஏற்படுத்துங்கள் புரிந்ததா எப்படி பக்தியில் சொல்கிறீர்களையா இவை அனைத்தும் பரமாத்மாவின் வடிவங்கள் அதை தலைகீழான பாவனையில் சொல்லிவிடுகின்றார்கள் ஆனால் ஞானத்தின் பிரபாவத்தினால் உங்கள் அனைவரின் ரூபத்தின் மூலம் அவர்கள் பாபாவை அனுபவம் செய்ய வேண்டும் யாரை பார்த்தாலும் பரமாத்மா சுரூபத்தின் அனுமதி ஏற்பட வேண்டும் அப்போது புது யுகம் வரும் இன்னும் முதல் பிறவியின் பிரஜைகளை கூட இன்னும் தயார் செய்யவில்லை பின்னால் வரக்கூடிய பிரஜைகளோ சுலபமாக தயாராகி விடுவார்கள் ஆனால் முதல் பிறவியின் பிரஜைகள் தயாராக வேண்டும் எப்படி ராஜா சக்திசாலியாக இருப்பாரோ அதுபோல பிரஜைகளும் கூட சக்திசாலியாக இருப்பார்கள் ஆகவே சங்கல்பம் என்ற விதையை சதா பலன் ரூபத்தில் கொண்டு வந்து கொண்டே இருங்கள் உறுதிமொழியை வெளிப்படையான ரூபத்தில் சதா கொண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும் இரட்டை வெளிநாட்டர் என்ன செய்வீர்கள் அனைவரிடமும் இரட்டை ரிசல்ட்டை வெளிப்படுத்துவீர்களா இல்லையா ஒவ்வொரு வினாடியின் புதுமையின் மூலம் ஒவ்வொரு வினாடியும் இறைத்தந்தை பாபாவின் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் மிகவும் நல்லது சதா ஒவ்வொரு சங்கல்பத்திலும் புதுமையின் மகான் தன்மையை காண்பிக்க கூடிய ஒவ்வொரு வினாடியும் பறக்கும் கலையின் அனுபவம் செய்யக்கூடிய சதா பிரபாவசாலியாகி பாபாவின் பிரபாவத்தை பிரதியட்சம் செய்யக்கூடிய ஆத்மாக்களிடம் புது வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கான புதிய தூண்டுதலே கொடுக்கக்கூடிய பொது யுகத்தின் அதிகாரி ஆவதற்கான உயர்ந்த அலையை பரப்பக்கூடிய அப்பேற்பட்ட சதா வரதானி ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் சதா புதுமையின் சங்கல்பங்களுடன் கூடிய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் நமஸ்தே தாதிகளுடன் சக்திசாலி சங்கல்பத்தின் சகயோகம் விசேஷமாக இன்றைய அவசியமாக இருக்கின்றது தன்னுடைய புருஷாத்தம் என்பது வேறுபொருள் ஆனால் உயர்ந்த சங்கல்பத்தின் சகயோகம் விசேஷ தேவையாக இன்று உள்ளது இந்த சேவைதான் விசேஷ ஆத்மாக்களுடைய உங்களுடைய சேவையாகும் சங்கல்பத்தால் சகயோகம் கொடுப்பதென்பது இந்த சேவையை அதிகப்படுத்துவதாகும் வாய்மொழி மூலம் சேவை என்பது கற்பிப்பதற்கான சமயம் முடிந்து போய்விட்டது இப்போது உயர்ந்த சங்கல்பத்தால் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் உயர்ந்த பாவனைகள் மூலம் மாற்றம் செய்யும் சேவைதான் இப்போது அவசியமாக இருக்கின்றது இந்த பலம்தான் அனைவருக்கும் தேவையாக இருக்கின்றது சங்கல்பமோ உயர்ந்ததாக அனைவருமே செய்கின்றனர் ஆனால் சங்கல்பத்தின் பலத்தை நிரப்ப வேண்டியது இப்போதைய தேவையாகும் ஆக எவ்வளவு சுயம் சக்திசாலியோ அவ்வளவு மற்றவர்களிடமும் சங்கல்பத்தின் பலத்தை நிரப்ப முடியும் எப்படி தற்சமயம் சூரியனின் சக்தியை சேமித்து அநேக காரியங்களில் பயன்படுத்துகின்றார்கள் இல்லையா இதுவும் அதேபோல சங்கல்பத்தின் சக்தி ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது அதன் மூலமாகவே மற்றவர்களுக்கும் பலத்தை நிரப்ப முடியும் காரியத்தை வெற்றிகரமாக ஆக்க முடியும் எங்களிடம் தைரியம் இல்லை என்று அவர்கள் தெளிவாக சொல்கின்றனர் ஆகவே அவர்களுக்கு நீங்கள் தைரியத்தை கொடுக்க வேண்டும் வார்த்தை மூலமாகவும் தைரியம் வருகிறது ஆனால் சதா காலத்திற்கு கூடவே இருக்காது வார்த்தையோடு கூடவே உயர்ந்த சங்கல்பத்தின் சூட்சம சக்தி அதிகமான காரியங்களை செய்யும் எவ்வளவு சூட்சமமான பொருளாக இருக்கின்றதோ அது அதிகமான வெற்றியை காண்பிக்கும் வார்த்தைகளை காட்டிலும் சங்கல்பம் சூட்சமமானதில்லையா ஆகவே இன்று இதுதான் அவசியமாக உள்ளது இந்த சங்கல்ப சக்தி மிகவும் சூட்சமமானது எப்படி இருக்ஷன் மூலமாக இன்ஜெக்ஷன் அதாவது எப்படி ஹாஸ்பிட்டலில் இன்ஜெக்ஷன் மூலமாக இரத்தத்தில் சக்தியை நிரப்பி விடுகின்றனர்கள் அல்லவா அதுபோலவே சங்கல்பம் என்பது ஒரு வகையான இன்ஜெக்ஷன் வேலையை செய்கிறது அதனால் உள்ளுக்குள் உள்ளுணர்வில் சங்கல்பத்தின் மூலமாக சங்கல்பத்தில் சக்தி வந்துவிடுகிறது இப்போது இந்த சேவை மிக மிக அவசியமாக இருக்கின்றது நல்லது அடுத்தது ஆசிரியர்களுடன் சந்திப்பு நிமித்த சேவாதாரி ஆவதில் பாக்கியத்தின் பிராப்தியை அனுபவம் செய்கிறீர்களா சேவைக்கு நிமித்தமாவது என்றால் பொன்னான வாய்ப்பு கிடைப்பதாகும் ஏனென்றால் சேவாதாரிக்கு தானாகவே நினைவு மற்றும் சேவையை தவிர வேறு எதுவுமே இருப்பதில்லை உண்மையான சேவாதாரி என்றால் இரவும் பகலும் சேவையில் பிஸியாக இருப்பதால் சகஜமாகவே முன்னேற்றத்தின் அனுபவம் செய்வார்கள் இதுதான் மாயையை வென்றதற்கான கூடுதல் ஆகும் ஆக நிமித்த சேவாதாரி எவ்வளவு முன்னேறி செல்ல விரும்புகிறாரோ அவ்வளவு சகஜமாக முன்னேறி செல்ல முடியும் இந்த விசேஷமான வரதானத்தை பாக்கியமாக பெறுங்கள் ஆக கிடைக்கின்ற கூடுதல் லிஃப்டை அல்லது பொன்னான வாய்ப்பின் மூலம் லாபத்தை எடுத்து கொண்டீர்கள் சேவாதாரிகள் தானாகவே சேவைக்கான பலனை உண்ணக்கூடிய ஆத்மாவாக ஆகின்றார்கள் ஏனென்றால் சேவையின் பிரதிச்ச பலன் இப்போது கிடைத்து கொண்டிருக்கின்றது நல்ல தைரியம் வைத்திருக்கின்றீர்கள் தைரியசாலி ஆத்மாக்கள் மீது பாப்தாதாவின் உதவி என்ற கை சதா இருக்கின்றது இந்த உதவியின் மூலம் அனைவரும் முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றீர்கள் மற்றும் முன்னேற்றத்தில் சென்று கொண்டிருக்க வேண்டும் பாபாவின் இந்த உதவி என்னும் கை சதா காலத்திற்குமானதாகும் ஆசீர்வாதமாக இருக்கின்றது பாப்தாதா சேவாதாரிகளை பார்த்து விசேஷமாக மகிழ்ச்சியடைகின்றார் ஏனென்றால் பாப்ஷமான் காரியத்தில் நிமித்தமாகி இருக்கின்றீர்கள் சதா உங்களை போன்ற ஆசிரியர்களை விருத்தி செய்து கொண்டே செல்லுங்கள் சதா புதிய உற்சாகம் புதிய உற்சாகத்தை தனக்குள் தாரணை செய்யுங்கள் மற்றும் இந்த தாரணையை மற்றவர்களுக்கும் காரியத்தில் காண்பியுங்கள் உங்கள் ஊக்கத்தை பார்த்து தானாகவே சேவை நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு சமயமும் ஏதேனும் சேவையின் புதுமைக்கான திட்டத்தை கொண்டே இருங்கள் அந்த திட்டம் அதிவேகமான சேவைக்கான விசேஷ சாதனமாக ஆகக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும் இப்போது அந்த மாதிரி ஏதாவது அற்புதம் செய்து காட்டுங்கள் எப்போது சுயம் நிர்விக்னமாக இருக்கின்றீர்களோ அசையாதவர்களாக ஆடாதவர்களாக இருக்கின்றீர்களோ அப்போதுதான் சேவையையில் புதுமையை காண்பிக்க முடியும் எளிதாக காண்பிக்க முடியும் எவ்வளவு யோக யுக்த ஆகிறீர்களோ அந்த அளவிற்கு புதுமையும் இதுபோல் செய்ய வேண்டும் என்று டச் ஆகும் மற்றும் நினைவின் பலத்தினால் வெற்றிகளும் கிடைத்து இருக்கும் ஆக விசேஷமான ஏதேனும் காரியத்தை செய்து காட்டுங்கள் பார்த்திகளுடன் சந்திப்பு முதலாவதாக சர்வ கஜானக்களால் நிரப்ப உயர்ந்த ஆத்மாக்கள் என்பதாக அனுபவம் செய்கிறீர்களா எவ்வளவு கஜானக்கள் கிடைத்துள்ளன என அறிவீர்களா எண்ணி பார்க்க முடியுமா அவினாசி அழிவற்ற மற்றும் அளவற்றதாக ஒவ்வொரு கஜானாவையும் சுருமிருதியில் கொண்டு வாருங்கள் கஜானவை ஸ்மிருதியில் கொண்டு வருவதால் சதா மகிழ்ச்சி இருக்கும் எவ்வளவு கஜாங் கஜானாக்களின் நினைவில் இருக்கின்றீர்களோ அவ்வளவு சக்திசாலியாக ஆகிக்கொண்டே செல்வீர்கள் மேலும் எங்கே சக்தி இருக்கின்றதோ அங்கே வீணான எண்ணங்கள் முடிந்து போய்விடும் வீண் சங்கல்பங்கள் வீண் சமயம் வீண் வார்த்தை அனைத்தும் மாறிவிடும் அந்த மாதிரி அனுபவம் செய்ய வேண்டும் மாற்றம் ஏற்பட்டு விட்டதில்லையா புதிய வாழ்க்கையில் இப்போது வந்துவிட்டீர்கள் புதிய வாழ்க்கை புதிய ஊக்கம் புதிய ஊக்கமூற்சாகம் ஒவ்வொரு கணமும் புதியதாகும் ஒவ்வொரு சமயமும் புதியதாகும் ஆக ஒவ்வொரு சங்கல்பத்திலும் புதிய ஊக்கமூற்சாகம் புதிய உற்சேக உற்சோகத்துடன் உற்சாகத்துடன் இருக்க வேண்டும் நேற்று என்னவாக இருந்தோம் இப்போது இன்று என்னவாக ஆகியிருக்கின்றோம் இப்போது பழைய சங்கல்பம் பழைய சமஸ்காரமோ நம்மிடம் மிஞ்சிருக்கவில்லைதானே கொஞ்சங்கூட இருக்கக்கூடாது ஆக சதா இந்த ஊக்க உற்சாகத்தில் முன்னேறி சென்று கொண்டே இருங்கள் எப்போது அனைத்தையும் அடைந்து விட்டீர்களோ அப்போது முழுமையாக நிறைவடைந்து விட்டீர்கள் நிறைவான பொருள் குழப்பத்தில் வருவதே இல்லை நிறைகுடம் கூத்தாடுவதில்லை நிரம்புவது என்றால் ஆடாததாக இருப்பதாகும் தன்னுடைய இந்த சொரூபத்தை முன்னால் வையுங்கள் நாம் மகிழ்ச்சியின் கஜானாவினால் நிரம்பியவராக ஆகிவிட்டோம் எங்கே மகிழ்ச்சி இருக்கின்றதோ அங்கே சதாகாலத்திற்கும் காலத்திற்கும் துக்கம் விலகி போய்விடுகிறது ஒவ்வொரு ஒருவர் எவ்வளவு சுயம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அந்த அளவு மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியை தருவார்கள் இந்த செய்தியை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இரண்டாவதாக சதா விஸ்தாரத்தை அடையக்கூடிய ஆன்மீக தோட்டமாகும் மேலும் நீங்கள் அனைவரும் ஆன்மீக ரோஜாக்கள் இல்லையா எப்படி அனைத்து மலர்களிலும் ரோஜா மலர் உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது பாடவும் படுகின்றது அதுபோல அல்ப காலத்திற்கு மனம் தரக்கூடிய நீங்கள் யார் ஆன்மீக ரோஜா என்றால் அழியாத மனம் தருபவராவர் சதா ஆன்மீகத்தின் மனத்தில் இருப்பவர்கள் மற்றும் ஆன்மீக மனம் தருபவர்கள் அந்த மாதிரி ஆக இருக்கின்றீர்களா அனைவரும் ஆன்மீக ரோஜாக்களாக அல்லது மற்ற பூக்களா என்று சிந்தித்து பாருங்கள் இன்னும் கூட விதவிதமான மலர்கள் இருக்கின்றன ஆனால் எவ்வளவு ரோஜா மலரின் மதிப்பு உள்ளதோ அவ்வளவு பிற மலர்களுக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பரமாத்மா தோட்டத்தில் சதா மலர்ந்திருக்கும் ரோஜா மலர்களாக நீங்கள் இருங்கள் ஒருபோதும் வாடி போய்கிறாதீர்கள் அல்லது சங்கல்பத்திலும் கூட ஒருபோதும் மாயாவினால் வாடி போகக்கூடாது மாயா வருகிறது என்றால் வாடி போகிறீர்கள் மாயாஜித் அதாவது மாயையை வென்றவர்களாக ஆகுங்கள் சதா மலர்ந்த நினைவில் குசியாக இருங்கள் எப்படி பாபா அழிவற்றவராக இருக்கிறார் அதுபோல குழந்தைகளும் கூட சதா அழிவற்ற ரோஜாக்களாக புருஷார்த்தமும் அழிவற்றதாக இருக்க வேண்டும் பிராப்தியும் அழிவற்றதாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக சதா தன்னை சகயோகி என அனுபவம் செய்ய வேண்டும் சகஜமாக தோன்றுகிறதா அல்லது கஷ்டமாக தோன்றுகிறதா தந்தையின் ஆஸ்தி குழந்தைகளின் உரிமையாகும் ஆகவே உரிமை எப்போதுமே சகஜமாக கிடைக்கின்றது ஆக நீங்களும் கூட அதிகாரிகள் தான் அதிகாரிகளாக இருப்பதால் தான் சகயோகிகளாக இருக்கின்றீர்கள் கடின உழைப்பிற்கான தேவையில்லை தந்தையை நினைவு செய்வது ஒருபோதும் கஷ்டமாக இருப்பதில்லை இவர் எல்லையற்ற தந்தை மற்றும் அழிவற்ற தந்தை அதனால் சதா சகயோகி ஆத்மாக்களாக பக்தி என்றால் முயற்சி ஞானம் என்றால் சகஜமான பலன் பிராப்தியாகதாகும் எவ்வளவு சம்பந்தம் மற்றும் அன்போடு நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு சகஜமாக அனுபவமும் ஆகும் சதா தன்னுடைய இந்த வரதானத்தை நினைவில் வைக்க வேண்டும் நாள்தோறும் தூய்மையாக இருக்க வேண்டும் நான் சகஜ யோகியாகவே இருக்கிறேன் ஆக இப்படி உயர்ந்த எண்ணத்தில் உயர்ந்த ஸ்திதியில் தானாக அமைந்துவிடும் மிகவும் நல்லது வரதானம் ஒவ்வொரு கர்மத்தையும் சரித்திர ரூபத்தில் மகிமைக்கு தகுதியுள்ளதாக ஆக்கக்கூடிய மகான் ஆத்மா ஆகுக யாருடைய ஒவ்வொரு சங்கல்பமும் ஒவ்வொரு கர்மமும் உயர்ந்ததாக இருக்கின்றதோ அவர்கள்தான் மகான் ஆத்மாவாக ஆவார்கள் ஒரு சங்கல்பம் கூட சாதாரணமானதாக வீணானதாக இருக்கக்கூடாது ஒரு கர்மம் கூட சாதாரணமான அல்லது அர்த்தமற்றதாக இருக்கக்கூடாது கர்மேந்திரியங்கள் மூலமாக என்ன கர்மங்கள் நடைபெற்றாலும் அவை அர்த்தத்துடன் முழுமையாக கூடியதாக இருக்க வேண்டும் சமயமும் மகான் காரியத்தில் பயனுள்ளதாக ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் ஒவ்வொரு சரித்திரமும் மகான் ஆத்மாக்களின் நினைவு சின்னம்தான் மலர்ந்த முகமுள்ள மூர்த்தி கவர்ச்சி மூர்த்தி மற்றும் அவயுக்த மூர்த்தியின் ரூபத்தில் உள்ளது ஸ்லோகன் மரியாதை பெறுவதற்கான ஆசையை விட்டு சுவமானத்தில் நிலைத்து விட்டீர்களானால் மரியாதை என்பது உங்கள் கூடவே நிழலை போல் பின்னாலே வரும் ஓம் சாந்தி